வணக்கம் மக்களே. ஸோ புது ஆர்பி வந்திருக்கு. ஸோ என்ன இருக்குன்றதை பார்ப்போம் இந்த வீடியோவில். அப்படியே அந்த ஆர்பியை நம்ம மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். முதல்ல ட்ரெய்லரை பார்ப்போம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. சரி பார்ப்போம் என்ன கான்செப்ட்னு பார்ப்போம். போன வாட்டி சாப்பாடில் வச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க? சைபார்கா? ரைட்டு, மெக்கா ப்ரூசர் செட்டாமா? இந்த பிஜிஎம்ஐக்கும் பப்ஜிக்கும் இந்த மெக்கா பேரில் என்ன அப்சஷன்னு புரியல. ஃபுட்லாங் மினி, அதெல்லாம் சாப்பாடு மாதிரியே இருக்குது. மவுஸ் ட்ராப், இன்ட்ரெஸ்டிங். ஓகே பாப்பா எப்படி இருக்குன்ட்டு நம்ம லைட் சேபர்லாம் அடிக்கிறாங்கப்பா. அடிக்க போகிறோன்னா அதை வச்சு ரைட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே எலைட் பாஸ் சீசன் 4 ரைட்டு. ஓகே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சரி ரைட்டு பாப்பா என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது ட்ரெஸ்ஸு, இன்ட்ரெஸ்டிங். ஏகேஎம் ஸ்கின்னா மறுபடியும் ரைட்டு. சைபார் கேகேம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ப்ரீமியம் கிரேட்டில் ஒரு ஏகேஎம் கொடுத்தாங்க, அதே மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. மண்டை ஓடு ஓகே, இதெல்லாம் காமன் தான். யூசி ரிவார்டெலாம் இருக்குது, அதெல்லாம் நார்மலான விஷயந்தான். ஓகே ஹெல்மெட் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கான், பரவாயில்ல, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட் ஒன்று கொடுத்துருக்கான், அதுவும் ஓகே தான் பார்க்கறதுக்கு. வெள்ளை கலரில் தான் எல்லாமே, ஒயிட்டு போல். இது என்னப்பா எமோட் இது? ஐயோ ஐயோ, இந்த பப்ஜி எப்போ பார்த்தா டிங்கி டிங்கின்னு ஆடுற மாதிரியே எமோட் கொடுக்குறாங்க கைஸ். போன சீசனில் இதே மாதிரி தான் ஒரு எமோட் வரும், டிங்கி 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 டிங்கின்னு ஆடிக்கிட்டே இருப்பார் ரொம்ப நேரத்துக்கு. இதுவும் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது எமோட்டு. ஓகே போன சீசனோட கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வண்டி, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்துட்டு க்ளோஸ் டாப் யூஎஸ்ஜின்னு நினைக்கிறேன், மொத்தமாக க்ளோஸ் ஆகிற யூஎஸ்ஜி. அதுக்கு ரொம்ப ரேரு ஸ்கின்னே அது கிடையாது, ரொம்ப ரேரான ஸ்கின். இது வந்து மவுஸ் ட்ராப் மாதிரி இருக்குது பாருங்களேன், சீஸு சுற்றி மவுஸ் ட்ராப் மாதிரி இருக்குது வண்டி, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே இது வந்துட்டு இன்னொரு கிளேஷியல் ஸ்டால் அவுட் ஃபிட்டாகும். ஓகே அதுவும் ஃப்ரீயில் கொடுத்துருக்கான், பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு, நாட் பேட். ஓகே செஸ் காயின் ஆர்னமெண்ட்டா? ஓகே செஸ்ஸில் இருக்கிற நைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஆர்னமெண்ட் பண்ணியிருக்கான். இது என்னப்பா எமோட் இது? மெக்கா ப்ரூசர் எமோட்டா? ஓகே ரொம்ப தெரிக்குது தோல்லேருந்து, ஏதோ ஃபயர் மாதிரி எடுதுப்பா, பொறி மாதிரி எடுது, நெருப்பு பொறி மாதிரி எடுது பார்க்கறதுக்கு, நைஸ். மற்றபடி ஸ்கார்பியான் ஸ்கின்னு கொடுத்துருக்கான்ப்பா, இது கொஞ்சம் ரேர் தான். ஸ்கார்பியான் ஸ்கின்னு கொஞ்சம் ரேராக தான் கொடுத்துருக்கான். ஓகே ஆர்பியில் ரெண்டு ரேர் ஸ்கின் இந்த வாட்டி, நைஸ். மினி கொடுத்துருக்கான், இது சாப்பாடு மாதிரியே இருக்குது. ஆமாம் இது வந்துட்டு ஹாட் டாக் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு, மேலே மஸ்டர்ட்லாம் தடவிருக்கான் பாருங்கள். ஃபுட்லாங் மினி, ஆமாம் சப்வேல கொடுப்பாங்க தெரியுமா சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி இது. ஓகே இதுதான் ஃபுல் 50 ஆர்பி ட்ரெஸ்ஸு, மெக்கா ப்ரூசர் செட்டு. பெருசாக ஒன்றும் பிடிக்கல கைஸ் எனக்கு இந்த ஆர்பி, உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பெருசாக ஒன்றும் பிடிக்கல. இந்த ட்ரெஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நல்லாலாம் இல்லை. போனாட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மண்டே எவ்வளோ பெட்ரு. ராயல் அட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா பேன் 450 ட்ராப் ஆமா பேனுக்கு, இந்த பேனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரில. ட்ரெஸ்ஸுக்கு 600 ரைட்டு. கிரேட்டில் பார்த்தீங்கன்னா சீசன் 15, 10, 12 கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸு. ஓகே பரவாயில்ல தான், பட் அவ்வளோ ஒர்த்து மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில கைஸ். இந்த ஆர்பியே எனக்கு பெருசாக ஒர்த்து மாதிரி தெரில, டு பி ஃப்ரேங்க். நார்மலாக தான் இருக்குது ஆர்பி, கண்டிப்பாக நம்ம போட்டி ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் கொடுக்குற மாதிரி பெருசாக எதுவும் இன்ட்ராக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக கிடையாது. என்ன அந்த ஒரு யுஎஸ்சி மட்டும் புதுசாக இருக்குது, அவ்வளோதான், நான் அவ்வளோதான் கொடுப்பேன். மினி ஸ்கின்னு இதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. யுஎஸ்சி மட்டும் நல்லாயிருக்கு க்ளோஸ் டாப் யுஎஸ்சி கொடுக்குறதுல, ஸோ அது மட்டும் ஓகே தான், மற்றபடி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. சரி நம்ம அப்கிரேட் பண்ணுவோம், நம்ம கடமைக்கு நம்ம எப்பவுமே அப்கிரேட் பண்ணுவோம்ல, ஸ்ட்ரீமர் வரல. ஓகே ஆர்பி வாங்கியாச்சு, அடுத்தது நம்ம 50 ஆர்பி ஆக்கிடுறோம். இருங்க லெவல் 1 ரிவார்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே டன். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக ரிபேட்டு தான் போடுவோம், ரிபேட்டு போட்டு தான் ஆக்குவோம். இது என்ன ஈஸி லைசன்ஸா? ஓகே அதையும் வாங்கிடுவோம் ரைட்டு. மறுபடியும் அந்த ஆர்பி பர்க்கு கலெக்ட் பண்ண மறந்துட்டேன், அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் ரைட்டு. ஓகே இப்போ நம்ம போயிட்டு அப்படியே டக்குன்னு ரிபேட்டை போட்டுடலாம். மிஷன்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது ரைட்டு மக்களே. நம்ம இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி யூசி இருக்குது அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, 7000 யூசிக்கு சில்லற இருக்குது. ஸோ நம்ம அப்படியே டக்குன்னு ரிபேட் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எதாவது ஆர்பி பாயிண்ட் கார்டு எதாவது இருக்கான்னு பார்க்குறேன், எதுவுமே இல்லை. சரி அப்படியே டேரெக்டாக போய் ரிபேட்டு போட்டுருவோமா? பை பேக்கு 5 பேக் அப்படியே டப்புன்னு வாங்கி 50 ஆர்பி போயிடலாம் பாருங்கள், ஒரே செகண்டில் டப்புன்னு முடிஞ்சிடும். அவ்வளோதான் மக்களே, நம்ம 50 ஆர்பி போயாச்சு. ஹஹாஹா, ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ நம்ம ரிவேட் போடுறது எவ்ரி டைமு. ஸோ இப்பயும் போட்டாச்சு, 50 ஆர்பியும் போயாச்சு. எல்லாத்துக்கும் நம்ம யூசியை கலெக்ட் பண்ணிப்போம் வழக்கம் போல், எல்லாம் ஓகே பண்ணுவோம். இப்போ வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்னமெண்ட் நம்ம பார்த்தது, இந்த மினி, அதுக்கப்புறம் அந்த ப்ரூசர் செட்டும் அதோட கவரும் எல்லாமே ஓகே தான், பட் பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை. எனக்கு பெருசாக ஒன்றும் பிடிக்கல. எனக்கு அந்த யூஎஸ்சி மட்டும் தான் பிடிச்சிருந்தேன், மவுஸ் ஸ்டாப் யூஎஸ்சி, அது மட்டும்தான் நல்லாயிருக்கு இந்த மொத்த ஆர்பிலையும். மற்றபடி இதெல்லாம் ஓரளவுக்கு மொக்கை தான், லிட்டரலாக சொல்லப்போனால். அது க்ளோஸ் டாப் யூஎஸ்சின்றதுனால கொஞ்சம் ரேர் கூட,
ஸோ அதனால் அது ஒன்று எனக்கு பிடிச்சிருந்துப்பா, ஓப்பனாக ஒத்துக்கிறேன். மற்றபடி இது எல்லாமே மொக்கையாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஆர்பியில் ட்ரெய்லர் கூட பெருசாக ஒன்றும் பிடிக்கல எனக்கு. இது என்ன எமோட்டு? இது ஆங்கிரி எமோட்டாமா? சேர்ப்பாக இருக்க மோட்டு. ரைட்டு மக்களே, அவ்வளோதான். ஆர்பி கிவ் அவே பண்ணலான்னு இருக்கோம், ஸோ பண்ணலாமான்றது உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க. அவ்வளோதான் மக்களே, டாட்டா, பாய் பாய்.